வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கேரளாவில் மக்களவைத் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்தியை குறிவைத்து பிரதமர் மோடியும் பினராயி விஜயனும் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். வார்த்தைகளால் அவர்கள் மோதிக்கொள்வது ஏன், அப்படி என்ன விமர்சனங்களை முன்வைத்தனர் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடவுளின் தேசம் என கூறப்படும் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி இரண்டாவது முறையாக மீண்டும் களம் இறங்குகிறார். அவரை எதிர்த்து பாஜக சார்பில் கே சுரேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆணிராஜா போட்டியிடுகின்றனர். மும்முனை போட்டியால் நட்சத்திர தொகுதி அந்தஸ்தை பெற்றுள்ள கேரளாவின் வயநாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதற்கு காரணம் ராகுல் காந்தி, பிரதமர் மோடி, பினராயி விஜயன் ஆகியோரின் விமர்சனங்களே. கண்ணூரில் பேசிய ராகுல் காந்தி, கேரளாவில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கும் பாஜகவிற்கும் இடையே மறைமுக உறவு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால்தான் ஊழல் புகார்களில் டெல்லி, ஜார்க்கண்ட் முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மீதான புகார்களில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பேசியிருந்தார். இதே குற்றச்சாட்டுகளை பத்தனம்திட்டாவில் நடந்த பேரணியில் பங்கேற்ற பிரியங்கா காந்தியும் முன்வைத்தார். பாஜகவுடன் பினராயி விஜயன் சமரசம் செய்து கொண்டதாகவும் அதனாலேயே அவர் மீது அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள் வந்த போதிலும் பாஜகவினர் கண்டுகொள்ளவில்லை என குறிப்பிட்டிருந்தார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள பினராயி விஜயன், அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது சிறை சென்ற தலைவர்களில் தானும் ஒருவன் என கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியினர் போன்று சிறைக்கு செல்ல அஞ்சுபவன் தான் இல்லை எனவும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் விமர்சனங்கள் இந்தியா கூட்டணியில் தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ராகுல் காந்தியை பிரதமர் மோடி விமர்சித்துள்ளது வேறு வகையாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, 2019 அமேதியிலிருந்து எப்படி ராகுல் காந்தி தப்பி ஓடினாரோ அவ்வாறு வயநாட்டிலிருந்தும் ஓடிவிடுவார் என விமர்சித்துள்ளார். கேரளாவில் மக்களின் செல்வாக்கை ராகுல் காந்தி இழந்து வருவதாகவும் அதனால் 26 வாக்குப்பதிவுக்கு பிறகு வேறு தொகுதிக்கு அவர் சென்று விடுவார் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மூவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருவதால் கேரள அரசியல் களம் பரபரப்பாக உள்ளது. பிரதமர் மோடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கூறி வருவதைப் போன்று வயநாட்டில் ராகுல் காந்தி செல்வாக்கை இழந்துவிட்டாரா, கடந்த தேர்தலை போன்று இம்முறை வயநாடு ராகுல் காந்திக்கு கை கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன். வெண்மையின் அடையாளம் உனாமா லுங்கீஸ் வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.